நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். கணிதத்தில் அபார திறமை கொண்ட பழனியைச் சேர்ந்த 3வது வகுப்பு சிறுவனை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். சிறுவனின் திறமையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அருகே அத்துமீறி சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சரின் அருகே சென்ற நபரை போலீசார் விசாரித்தனர். காவல்துறையில் பணியாற்றியதாக கூறிய அவர் போலியான அடையாள அட்டை வைத்திருந்தது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகே தாயை இழந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நாய் ஒன்று பாலூட்டி வளர்க்கும் நிகழ்வு பொதுமக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்டிகளை ஈன்ற சில நாட்களில் ஆடு உயிரிழந்த நிலையில் நாய் பாலூட்டி வருகிறது. மதுரை மாவட்டம் மாதனூரில் உள்ள முத்தாலம்மன் கோயில் காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற இந்த கோயில் காளை உயிரிழந்த செய்தி கேட்டு ஊர் மக்கள் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் அரசு தொடக்கப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லாததால் திறந்த வெளியில் சிறுநீர் கழிக்கும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் உவரி பகுதியில் அழகு நிலையம் நடத்தி வரும் இளைஞர் நூதன முறையில் விளம்பரம் செய்துள்ளார். கடையின் விளம்பரத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்து அதை 100 நபர்களுக்கு மேல் பார்த்தால் 150 ரூபாய் மதிப்புள்ள ஹேர்கட் இலவசம் என்று விளம்பரம் செய்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இளம்பெண் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடும்ப தகராறில் ஸ்வேதா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவருடைய கணவர் மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் சித்தம்பலம் புதூர் கிராமத்தில் விவசாயி பழனிசாமிக்கு சொந்தமான நிலத்தில் அறுவடைக்கு தயாராகி இருந்த 1 டன் தக்காளி மழையால் சேதமானது. தக்காளி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் தனியார் மருத்துவமனை சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஆட்சியை குமரவேல் பாண்டியன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மாரத்தானிலும் அவர்கள் பங்கேற்றனர்.